Hi friends, welcome to our channel VT Expo. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்மார்ட் கார்டுல பெயர் சேர்த்தல் நீக்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பெயர் சேர்த்தலுக்கு ஆதார் கார்டு மட்டுமே போதும். ஆதார் கார்டு அண்ட் நம்மளோட மொபைல் வேணும். அண்ட் பெயர் நீக்கலுக்கு நம்ம எந்த ரீசனுக்காக நீக்குறோமோ அந்த சர்டிபிகேட் வேணும். டெத்தா மேரேஜ் சர்டிபிகேட்டோ அது வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். அது டைப் பண்ணும்போது ஓப்பன் ஆகிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கும் நம்ம கவர்மெண்ட் சைட்டு www.tnpds.gov.in அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது அந்த சைட்டுக்குள்ளாடி போகும். அதில் நிறைய வரும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பயனாளர் நுழைவு அதுக்குள்ளாடி போகணும். அதுக்குள்ளாடி போகும்போது கீழே நமக்கு கைபேசி எண் மொபைல் நம்பர் கேட்கும். இதுல தான் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும், நம்ம ஸ்மார்ட் கார்டில் நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறோமோ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோமோ அந்த மொபைல் நம்பரை தான் இங்கே டைப் பண்ணணும். பிகாஸ் அதில் ஓடிபி வரும், அதை கொடுத்தா தான் நமக்கு உள்ளாடி போக முடியும். ஸோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். வேற நம்பர் கொடுத்தா மொபைல் நம்பர் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறோமோ அந்த மொபைல் நம்பரை அதில் கொடுக்கணும், டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு கேப்சா கொடுக்கணும். கேப்சா கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது ஓடிபி நம்ம மொபைலுக்கு வந்திருக்கும், அது 5 மினிட்ஸ் வேலிடா இருக்கும். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்கு உள்ளாடி அந்த ஓடிபியை நம்ம இங்க உள்ளாடி டைப் பண்ணணும். ஓடிபியை டைப் பண்ணிட்டு திரும்ப பதிவு செய் கீழே 7 டிஜிட்ஸ் இருக்கும் ஓடிபி, அதை கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப பதிவு செய் கொடுக்கும்போது நம்ம ஸ்மார்ட் கார்டுக்குள்ளாடி ஓப்பன் ஆயிடும். ஸ்மார்ட் கார்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், இந்த டீட்டெயில்ஸோட எக்ஸ்பிளனேஷன் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதில் வந்து கீழே லாஸ்டோட முந்தினது அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே புதிய கோரிக்கை அதை கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு சேவையை தேர்ந்தெடுக்கவும், அதில் போய் முதலாவது நம்ம உறுப்பினரை நீக்க தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இன்னொரு ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கணுனாலும் நம்ம ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் கார்டுலேருந்து நம்மளோட நெய்மை நீக்கினா தான் அடுத்ததில் வந்து சேர்க்க முடியும். ஸோ ஒரு குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நீங்கள் புதிய ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணுன்னாலும் ஆல்ரெடி பழைய கார்டில் உங்கள் நெய்மை நீக்கி அது வந்து அக்செப்ட் பண்ணது அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா தான் புதிய ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். தென் இதில் வந்து நம்மளோட ஸ்மார்ட் கார்டுக்கு உள்ளாடி போயாச்சு. போய் இதில் சேவையை நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம். இனி மற்ற ஆவணங்களை தேர்ந்தெடுக்கணும், அதில் ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும். நம்ம என்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண போகிறோம், நம்ம எந்த ரீசன்னால அந்த குடும்ப உறுப்பினருக்க பெயரை நீக்க போகிறோமோ அதை கிளிக் பண்ணணும். டெத்தா இல்லைனா மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சூஸ் அண்ட் ஃபைல் இருக்கும், அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம மொபைலில் ஆல்ரெடி நம்ம வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் அதை ஃபோட்டோ எடுக்கணும், இல்லைன்னு டெத் சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா இதில் செலக்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது கீழே நமக்கு அந்த என்ன ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதை காட்டும். அதுக்கப்புறம் பதிவேற்று கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ரீசன், நம்ம என்ன ரீசன்னால அது அந்த டெத்துனா டெத்து கொடுத்தா போதும், இல்லைனா மேரேஜ் என்ன ரீசன்னோ, கீழே ஒரு 4 ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசனில் என்ன ரீசன்னால நீங்கள் வந்து பெயர் நீக்கிறீங்களோ அந்த ரீசனை வந்து அதில் வந்து டைப் பண்ணா போதும். டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே உறுதிப்படுத்துதல் அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி அதை டிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பதிவு செய்ய கொடுத்த உடனே நமக்கு வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும், அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம ஸ்மார்ட் கார்டில் எப்படி பெயர் சேர்த்தல்னு பார்க்க போகிறோம். கலப்பை புதிய கோரிக்கை அதை கிளிக் பண்ணணும். புதிய கோரிக்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே சேவையை தேர்ந்தெடுக்கவும், அதில் உறுப்பினர் சேர்க்கை அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வரும். இனி நம்ம எந்த உறுப்பினரை சேர்க்கணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஆதார் கார்டை வந்து நம்ம மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். பெயர் நேம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பாலினம் ஆணா பெண்ணா அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிறந்த தேதி அது வந்து இதில் செலக்ட் பண்ணலாம், நமக்கு எந்த இயரோ அதை வந்து இயர்லாம் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணணும். தென் எந்த மந்தன்னு கிளிக் பண்ணோம், அதில் டேட்டு கிளிக் பண்ணும்போது அதில் ஷோ ஆகும். தென்
உறவு முறை அது வந்து நம்ம குடும்ப தலைவர் அவங்க யாரோட நேம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பெயர் சேர்க்கிறவர் எந்த உறவு முறைன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணும். தென் ஆதார் அட்டை நம்பர் கிளிக் பண்ணும். நமக்கு 12 digits ஆதார் அட்டை நம்பர் உண்டு. அதுல ஃபர்ஸ்ட் 4 digits மூணு ரோ இருக்கு. அதுல மூணு ரோலையும் 4 நம்பரா கிளிக் பண்ணும். டைப் பண்ணதுக்கு அப்புறமா மற்ற ஆவணங்கள்ல தேர்ந்தெடுக்கும். நம்ம ஆதார் அட்டை 5 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் போதும். ஆனா நிறைய இடத்துல வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ ஆதார் அட்டை தான் பெஸ்ட். 1 வயசு ஆனதுமே பிள்ளைங்களுக்கு வந்து ஆதார் அட்டை வச்சு நம்ம நேம் ஆட் பண்ணலாம். தென் இதுல உறுப்பினரை சேர்க்க கிளிக் பண்ணும். உறுப்பினரை சேர்க்க கிளிக் பண்ணும்போது நம்ம இதுல நேம் யாரோட இதுவும் கொடுக்கல. அதனால நமக்கு இப்படி காட்டும். நம்ம நேம் எல்லாமே கரெக்டா கொடுத்தா கீழே அவங்களோட அந்த டீடைல்ஸ் வந்து ஒரு ரோ எல்லாம் அப்படியே ஷோ ஆகும். தென் அந்த உறுதிப்படுத்துதல்ல செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்ய கொடுத்தா போதும். அப்ப நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். தென் அதோட நம்மளோட ஸ்டேட்டஸ் பாக்குறது எப்படின்னு பாக்கலாம். இல்ல TNPDSல போய் கீழே இதுக்கு வந்து மொபைல் நம்பரும் தேவையில்லை, ஓடிபியும் தேவையில்லை. கீழே போகும்போது லாஸ்ட்ல அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அதை கிளிக் பண்ணும். அதை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது குறிப்பு எண் கேக்குது. இதுதான் நம்ம வந்து பெயர் சேர்த்தலுக்கும் குறிப்பு எண் வரும், நீக்கதலுக்கும் குறிப்பு எண் வரும். அதை நோட் பண்ணி வச்சிருந்தா அந்த குறிப்பு எண்ணை இதெல்லாம் நம்ம கிளிக் டைப் பண்ணா போதும். டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய கிளிக் பண்ணும். பதிவு செய்ய கிளிக் பண்ணும்போது இதுல வந்து குறிப்பெண் இல்லை அப்படின்னு வருது. நீங்க வந்து பதிவு செய்ய கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்க நம்பர்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோ அது வந்து காட்டும். அதாவது அக்செப்ட் ஆச்சா இல்லைனா அது வந்து வெரிபிகேஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிக்கும். அதை வச்சு உங்களுக்கு பார்க்கலாம். நீக்கல் வந்து அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பெயர் சேர்த்தல் அப்ளை பண்ணலாம். அதுவா உங்களுக்கு மொபைல் நம்பர் உங்களுக்கு கிட்ட இல்ல, அந்த மொபைல் நம்பர் இல்லைன்னா நீங்க முதலாவது தாலுக்கா ஆபீஸ்ல போய் உங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இந்த சேவையை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.